எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அமலேக்கின் ஆவி, சிறைப்பிடுக்கிற ஆவி, கொள்ளையிடுற ஆவி, எல்லாவற்றையும் கொள்ளையிட்டுட்டு போயிட்டாங்க. தாவீது திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் மனைவி பிள்ளைகள் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் பொருட்களையும் எடுத்து கொண்டு போகிற ஆவி, கொள்ளையடிக்கிற ஆவி, நம்மகிட்ட இருந்து திருடுற பொல்லாத ஆவி, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் என்று வேறென்று கூறான். வேற எதுக்கும் வரமாட்டான். பிசாசுனுடைய வேலையே அதுதான், அமலைக்கின் ஆவி அதுதான், திருடுறது, நம்மகிட்ட இருந்து திருடுறது, சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டான் பாருங்க இந்த அமலைக்கின். ஆனால் தாவீது திருப்பி கொண்டான். ஆனால் அமலைக்கின் ஆவி நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிற ஆவி, நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற ஆவி, நம்முடைய பரிசுத்தத்தை, ஜப ஜீவியத்தை, நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை, என்னென்ன கர்த்தருக்கு பிரியமாக இருக்கோ, நம்ம கூட இருக்கோ, அதை கொள்ளையிடுற பொல்லாத ஆவி. அடுத்தவனுடைய வேலைக்காரன் இச்சிக்காதுன்னு இருக்கு, வேலைக்காரனை கூட நம்ம கூப்பிடக்கூடாது, அது தவறுன்னு இருக்கு பைபிளில். அடுத்த ஊழியக்காரன் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறது, இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. பொல்லாத ஆவி பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து வேலை செய்யலாம். இந்த அமலைக்கின் ஆவி நம்மகிட்டருந்து அழிக்கப்படணும், இதை மறந்துடவே கூடாது. திருடுற ஆவி இருக்கா, மாற கொடுப்போம். தகுப்பனே, எங்கள் ஜீவியத்தில் இந்த அமலைக்கின் பொல்லாத ஆவி, திருடுற, கொள்ளையிடுகிற, சிறைப்பிடுக்கிற இந்த ஆவியை அழிக்க மறக்காமல் எச்சரிக்கையாக இருக்க எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.